கண்மணிகளுக்கு இனிய காலை வணக்கங்கள். வீட்டிலேயே பத்திரமா இருக்கிறியா? இன்று ஒருவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். யார் என்று பார்ப்போமா? என் அண்ணன் ஆட்சி செய்யும் அரியணையில் நானா? அதப்படி, இந்த ஜோதிடத்தையே நான் பொய்க்க வைக்க வேண்டும். நான் துறவியாகிவிட்டால் நாடு அண்ணனுக்குத்தானே? அதுதான் சரி. கண்மணிகளே, நான் தான் இளங்கோவடிகள், சேர மன்னன் நெடுஞ்சேரலாதனின் மகன். சிலப்பதிகாரம் எப்படி உருவானது என்று பார்ப்போமா? துறவியான இளங்கோவடிகள் கானக பாதையில் செல்கிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்ப்போமா? யார் இந்த கண்ணகி? மக்கள் அனைவரும் தெய்வமாக வணங்குகிறார்களே, அவளை பற்றி யாரிடம் கேட்கலாம்? அதுதான் சரி. நம் நண்பர் சீத்தலை சாத்தனாரிடம் கேட்கலாம். நண்பா இளங்கோ, கண்ணகி ஒரு குணசாலியான பெண். தன் கணவனை கள்வன் என எண்ணி கொலை செய்த பாண்டியனுக்கு உண்மையை உணர்த்தியவள். கண்ணகியின் கதையை அடிகள் நீரே அருளுக. சரி. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்னும் முப்பொருளை மக்கள் உணர்ந்து கொள்ளட்டும் என்று எண்ணிய நான் சிலப்பதிகாரத்தை எழுதினேன். கண்மணிகளே, இவ்வாறு உருவானதுதான் சிலப்பதிகாரம் என்ற பெரும் காப்பியமாகும். வாருங்கள் குழந்தைகளே, இன்று நாம் இந்த சிலப்பதிகாரம் பகுதியில் நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, பாடலின் பொருள், சொற்பொருள் விளக்கம் ஆகியவற்றை பார்க்கலாம். சரியா குழந்தைகளே? முதலாவதாக நூல் குறிப்பை பற்றி பார்க்கலாம். சிலப்பதிகாரமானது முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யும் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. ஏன் அவ்வாறு போற்றப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? தமிழில் தோன்றிய முதலாவது காப்பியம் சிலப்பதிகாரம் ஆகும். எனவே முதல் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழின் வடிவத்தில் இருப்பதால் முத்தமிழ் காப்பியம் என்று போற்றப்படுகிறது. மேலும் குடிமக்களாகிய கோவலன், கண்ணகி, மாதவி ஆகியோரை சிறப்பித்து பாடுவதால் குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படுகிறது. மேலும் செய்யுளின் நடுவே உரைநடை வடிவத்திலும் வருவதால் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்றும் போற்றப்படுகிறது குழந்தைகளே. மேலும் சிலப்பதிகாரம் பெண்மையை போற்றும் காவியமாகும். கண்ணகியையும் மாதவியையும் சிறப்பித்து கூறியுள்ளார் இளங்கோவடிகள். மேலும் சேர, சோழ, பாண்டிய மன்னர்களையும் பெருமைப்படுத்தி பாடியிருக்கிறார். மூன்று நாட்டின் பெருமைகளையும் கூறக்கூடிய நூல் இதுவாகும். மூன்று நாடு எதெல்லாம்? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு ஆகிய மூன்று நாடுகளையும் சிறப்பித்து பாடக்கூடிய நூல் சிலப்பதிகாரம் ஆகும். சரியா குழந்தைகளே? நம்முடைய இலக்கியங்கள் பரந்து விரிந்து கிடக்கின்றன. அவற்றுள் ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறும் காப்பியங்கள் ஆகியவை அடங்கும். இந்த சிலப்பதிகாரமானது ஐம்பெரும் காப்பியங்களுள் அடங்குகிறது. ஐம்பெரும் காப்பியங்கள் எவைகள் கூறுங்கள் பார்க்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகியவை ஐம்பெரும் காப்பியங்களாகும். சரியா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகியவை ஐம்பெரும் காப்பியங்களாகும்.
இவற்றிலே சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்களாகும். ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது தெரியுமா? சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சிதான் மணிமேகலை. எனவே இது இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இனி ஆசிரியரை பற்றி பார்ப்போமா? சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள் ஆவார். இளங்கோவடிகள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இவர் ஒரு சேர மன்னரின் மகன், சேர மரபை சேர்ந்தவர். அவருடைய பெற்றோர்கள் இமய வரம்பன், நெடுஞ்சேரலாதன், நச்சோனே ஆகியோர் ஆவர். இவர்களின் செல்வ புதல்வன்தான் இளங்கோவடிகளாவார். இவர் சேரன் செங்குட்டுவனின் தம்பி. ஒரு நாள் ஜோதிடர் கூறிய வார்த்தையை பொய்ப்பிக்க எண்ணி இவர் அரச வாழ்வையே துறந்தார், காட்டுக்கு சென்றார். சரியா குழந்தைகளே? இவரது காலம் 2ஆம் நூற்றாண்டாகும். துறவியான இவர் தன் நண்பரின் வேண்டுகோளுக்கிணங்க சிலப்பதிகாரத்தை படைத்தளித்தார். சரியா குழந்தைகளே? வாருங்கள், நாம் இப்பொழுது பாடலுக்குள் செல்லலாம். நம்மை சுற்றி என்ன இருக்கிறது? நம்மை சுற்றி இயற்கை இருக்கிறது அல்லவா? இந்த இயற்கையை போற்றும் விதமாகத்தான் இந்த பாடலை இளங்கோவடிகள் எழுதியிருக்கிறார். கண்மணிகளே, இயற்கை என்றால் என்ன? நம்மை சுற்றி இருக்கும் இயற்கை எது என்று கூறுங்கள் பார்க்கலாம். சூரியன், சந்திரன், மரங்கள், செடி கொடிகள், காற்று, இது எல்லாம் இயற்கை அல்லவா? இவைகளை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். இறைவன் படைத்த இயற்கையை பாதுகாப்பது நமது கடமை குழந்தைகளே. இந்த இயற்கை அனைத்தும் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது அல்லவா? இளங்கோவடிகளும் இயற்கையை போற்றும் விதமாக இந்த பாடலை எழுதியிருக்கிறார். மேலும் சோழ மன்னனின் சிறப்பையும் இந்த பாடலிலே கூறியிருக்கிறார். பார்ப்போமா? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர் தார் சென்னி குளிர் வெண் குடை போன்று அங்கண் உலகு அளித்தலான். திங்கள் என்றால் நிலவு என்று பொருள். சரியா குழந்தைகளே? கொங்கு அலர் தார். கொங்கு அலர் என்றால் மலர்கின்ற, பூவிலுள்ள மகரந்தம் என்று பொருள். சரியா? அங்கண் உலகு அளித்தலான். தார் சென்னி என்றால் சோழ மன்னன் மார்பிலை இருக்கக்கூடிய மலர் மாலை. அரசர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மட்டும் எண்ணாமல் தங்கள் குடிமக்களையும் காக்கக்கூடிய எண்ணம் உடையவர்கள், இரக்கமுடையவர்கள். இங்கே இந்த பாடலிலே சோழ மன்னனானவன் தன் மக்களை நிலவு போல காப்பாற்றுகிறான், நிலவு போல இரக்கமுடையவனாயிருக்கிறான் என்று கூறியிருக்கிறார் குழந்தைகளே. மேலும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வலம் தெரிதலான். ஞாயிறு என்றால் சூரியன். நாம் சூரியனை போற்ற வேண்டும். ஏனென்றால் சூரியனானது சோழ மன்னனை போல உலகை காக்கிறது என்று கூறியிருக்கிறார். காவிரி நாடன் என்றால் காவிரி பாய்ந்து வளம் தரக்கூடிய சோழ நாட்டை ஆட்சி செய்யும் அரசனின் உள்ளம் போல சூரியனானது உலகை காக்கிறது என்று கூறியிருக்கிறார் குழந்தைகளே. மேலும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் மழையை நாம் போற்ற வேண்டும். ஏனெனில் நாம நீர் வேலி உலகிற்கு. நாம நீர் வேலி என்றால் கடல் சூழ்ந்த இந்த உலகம். கடல் எப்படி இருக்கும்? பொங்கும் அல்லவா? அலைகள் நுரைத்தள்ள எழும்பி வரும் அல்லவா? அப்படி கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை காக்கின்ற அரசர்கள் போல
மழையும் பொழிந்து உலகத்தை காக்கிறது என்று கூறியிருக்கிறார். எனவே மழையை நாம் போற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழி போல். அழி என்றால் இரக்கம் என்று பொருள். மேல் நின்று தான் சுரத்தலான். சோழ மன்னனின் இரக்கமான உள்ளத்தை போல திங்களும் ஞாயிறும் மழையும் இருப்பதால் அவற்றை நாம் போற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். குழந்தைகளே, நாமும் அந்த கால அரசர்களைப் போல இரக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும். சரியா குழந்தைகளே? இந்த பாடலில் வரக்கூடிய சொல்லுக்கான பொருளை காண்போமா? திங்கள் என்றால் நிலவு என்று பொருள். திங்கள் என்றால் நிலவு என்று பொருள். கொங்கு என்றால் மகரந்தம் என்று பொருள். மலரிலே மகரந்தம் இருக்கும் அல்லவா? கொங்கு என்றால் மகரந்தம். அலர் என்றால் மலர்தல். அலர் என்றால் மலர்தல். திகிரி என்றால் ஆணை சக்கரமாகும். சரியா? பொற்கோட்டு என்றால் பொன்மயமான சிகரத்தில் என்று பொருள். மேரு என்றால் இமயமலை. நாமநீர் என்றால் அச்சம் தரும் கடல். அழி என்றால் கருணை என்று பொருள். குழந்தைகளே, இன்னொரு வகுப்பில் நாம் சந்திப்போம். சரியா? நன்றி குழந்தைகளே. Hi.